ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, சரியாக டைஜஷன் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், அவசரவாசமாக அரைச்சி ஒன்று ரெண்டாக உள்ளே தள்ளி விட்டுறோம். ஆனால் அது நமக்கு செட் ஆகலை, நம்ம டைஜஷன் பண்ண முடியல, ஸோ அதிகமாக இரிட்டேஷன் ஆகுது அப்படின்னும் போது தான் அல்சர் அப்படின்றது ஏற்படும். இதில் என்னன்னா, ரொம்ப நாளாக நமக்கு வயிற்றில் புண்ணு இருக்குன்னா வாயிலையும் நமக்கு வந்து அல்சர் வரும், மவுத் அல்சர் வரும், வாயில் திரும்ப திரும்ப எனக்கு வந்து புண்ணு வருது, நாக்கில் புண்ணு வருது, ஒரு சிலர் பேசும்போதே பேட் ஸ்மெல் வருது, ஹலிட்டோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம வந்து அதிகமாக ஸ்டீராய்டு இருக்கிற மெடிசன் எடுக்கும்போது நிச்சயமாக அல்சர் அப்படின்றது வரும். ஸோ எந்த ஒரு நோய்க்குமே இயற்கை முறையில் நம்ம தீர்வு எடுக்கிறோம் அப்படின்னா பக்க விளைவுகள் இருக்காது. ஸோ அப்போ நம்ம காலையில் எப்படி ஸ்டொமக்கில் இந்த காஃபி குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு காலையிலே நம்ம எடுக்கக்கூடிய அந்த முதல் உணவு அந்த இருக்கக்கூடிய புண்ணை வந்து ஆற்றக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த கருவேப்பிலையோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம், சீரகம், கொஞ்சம் ஓமம் சேர்த்து அரைத்து சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரியவங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்தோ இல்லை வாயில் போட்டு மோர் குடிச்சு குடிச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னும் போது ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னா அது அல்சர் தான். இந்த அல்சர் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக நம்ம கூட சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். மாறி வர இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய டின்னர் டைம், பிரேக்ஃபாஸ்ட் டைம், லஞ்ச் டைம் எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு. ஸோ நைட்டில் லேட்டாக சாப்பிட்றது, காலையிலையும் லேட்டாக சாப்பிட்றது, அந்த மாதிரியான விஷயங்களால அல்சரு, வயிற்று புண், நாக்கில் புண்ணு, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் இந்த அல்சருன்றது உண்மையாக எதனால் ஏற்படுது? நிறைய காரணங்கள் இருக்குங்க. இதை சித்த மருத்துவத்தில் அழகாக குண்மம் அப்படின்னு சொல்லுவோம். குண்மம்னா இப்போ அல்சர் இருக்கிற பேஷண்ட்டு சிவியராக ஆயிடுச்சுன்னா எப்படின்னா முன்னாடி கையை வந்து நல்ல ஸ்டொமக்கில் வச்சுட்டு மேல் வயிற்றில் வச்சுட்டு முன்னோக்கி குனிஞ்சியே உட்காந்துருப்பாங்க. இதுதான் வந்து குண்மம். அதாவது யூகிமுனி சித்தர் அழகாக சொல்வார், எண் வகை குண்மம் அப்படின்ட்டு எட்டு வகையான அல்சர் வயிற்று புண்கள் இருக்குன்ட்டு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போது நம்ம உணவு முறைகளை தவறுதலாக எடுக்கிறதுனால பல நோய்கள் நமக்கு வருது. அதில் முதன்மையாக இருக்கிறது அப்படின்னா வயிற்று புண். சாப்பிட்ற உணவு நம்ம ஸ்டொமக்கில் போய் ஸ்டோரேஜ் ஆகி டைஜஷன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறது நம்ம ஸ்டொமக் தான், அது ஒரு மஸ்குலர் பேக் ஆர்கன். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு தின்னாக இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, சரியாக டைஜஷன் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், அவசரவாசமாக அரைச்சி ஒன்று ரெண்டாக உள்ளே தள்ளி விட்டுறோம். ஆனால் அது நமக்கு செட் ஆகலை, நம்ம டைஜஷன் பண்ண முடியல, ஸோ அதிகமாக இரிட்டேஷன் ஆகுது அப்படின்னும் போது தான் அல்சர் அப்படின்றது ஏற்படும். இது கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர், அது வரக்கூடிய இடத்தை பொறுத்து சொல்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும், இந்த கிருமிகளோட தாக்கம் இருக்கும்போதும் அல்சராக நமக்கு நிறைய பேருக்கு வரும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஜிஆர்டி அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். அதாவது நம்ம ஃபுட் பைப், ஈசோஃபேகஸ் வாயிலிருந்து அந்த ஸ்டொமக்கை வந்து சேர்க்கக்கூடிய பைப். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஸ்டொமக் ரெண்டும் சேர்கிற இடத்துல ஒரு ஸ்பிங்டர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து புண்கள் வருது, அல்சர் வருதுன்னா அந்த ஸ்பிங்டர், அதாவது எப்படின்னா ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு பகுதி, எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஃபுட் எடுக்கும்போது தானாக ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துலையும் நிறைய பேருக்கு அல்சர் வர்றதுனால ஸோ எடுக்கிற ஃபுட் வந்து எடுத்து எடுத்து மேலே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி இருக்குன்னா மூன்று வகையில் இருக்கும். எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து அப்படியே மேலே வர்றது, இல்லை ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது புளிச்ச ஏப்பம், அப்படி காரமாக புளிப்பா எனக்கு வந்து நெஞ்சில் வருதுன்னு சொல்லுவாங்க. இது செகண்ட். அடுத்தது வந்து கேஸ், ஏப்பம் வந்து ரொம்ப சவுண்டாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே அந்த கேஸ்ட்ரோ யூசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் வந்து மேலே வர்றது, அந்த ஸ்பிங்டர் வந்து லூஸ் ஆகிறதுனால வரக்கூடியது தான். ஸோ ஒன்று நம்ம எடுக்கிற ஃபுட்டோ இல்லை ஆசிடோ கேஸோ வந்து மேலே வந்து வந்து நமக்கு உணவு குழாயிலையும் வந்து அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதில் என்னன்னா ரொம்ப நாளாக நமக்கு வயிற்றில் புண்ணு இருக்குன்னா வாயிலையும் நமக்கு வந்து அல்சர் வரும், மவுத் அல்சர் வரும், வாயில் திரும்ப திரும்ப எனக்கு வந்து புண்ணு வருது, நாக்கில் புண்ணு வருது, ஒரு சிலர் பேசும்போதே பேட் ஸ்மெல் வருது, ஹலிட்டோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி இன்னொரு சீரியஸ் கண்டிஷன் அப்படின்னா பெர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகி அல்சரா ரொம்ப நாளாக இருக்குன்னா அந்த உள்ளே வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளேயே நிறைய பேருக்கு ப்ளீடிங் தெரியும். ஸோ மோஷன் போகும்போது பிளாக்காக போகிறது, அனிமிக்காகவே இருப்பாங்க, என்ன ஃபுட் எடுத்தாலும் அனிமிக். ஸோ ப்ளீடிங் இருக்கும்போது ஸோ கண்டினியூஸாக அனிமிக்குன்ற ஒரு கண்டிஷனும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம தீவிரமான நிலையில் வரக்கூடியது. ஸோ ரொம்ப நாளாக நம்ம அல்சர் ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா வரக்கூடியது. ஓகே டாக்டர், குழந்தைகளுக்கு எதனால் ஏற்படுது? குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தாலும் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க.
குழந்தைகள் என்னன்னா, நம்ம பசிக்குது பசின்ற உணர்வு நமக்கு தெரியுது, குழந்தைகளுக்கு அது சொல்ல தெரியாது. ஸோ சரியா நம்ம வந்து ஃபுட் எடுக்காம ரொம்ப நேரமா குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ அதிகமா அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது ஒரு ரீசன். ரொம்ப ஸ்பைஸியாக தான் இப்போலாம் வந்து கிட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, ஜங்க்ஸ் நிறைய எடுக்கிறது. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா ப்ரிசர்வேட் வந்து சைட் டிஷ் வந்து சாஸ் எடுக்கிறேன், சில்லி சாஸ் எடுக்கிறேன், மயோனைஸ் நிறைய எடுக்கிறேன், இந்த மாதிரி காரணங்கள் ரொம்ப ப்ரிசர்வ் பண்ண ஐட்டம்ஸ் எடுக்கும்போது இந்த பேக்கெட்டில் வர ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றது எல்லாமே ஒரு ரீசன் குழந்தைகளுக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து சில சுகராக அவங்களுக்கு டயபெட்டிக்காக இருக்கலாம், இல்லைனா வேற ஒரு காரணங்களுக்காக மாத்திரை நிறைய சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும், சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி அதிகமாக சாப்பிடும் போது அதுவும் ஒரு வயிற்றுல புண்ணுன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஸோ அது வராமல் அவங்களுக்கு எதனா நிச்சயம் ப்ரிகாஷன்? ஆமாம், இப்போது நிறைய டிசீஸ்க்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறேன், ஸ்டீராய்டு மெடிசன் எடுக்கிறேன், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதற்கான மருந்து மாற்றி சில மெடிசன்ஸ் எடுக்கும் போதே சொல்லுவாங்க, கூட வந்து ஆன்டாசிட் சேர்த்து எடுங்க அப்படி சொல்லும்போது நமக்கே தெரியும் எந்த ஒரு நோய் நிலைக்குமே ரொம்ப நாளாக நம்ம மருந்து எடுக்கிறத தவிர்க்கணும். அதுக்கான பக்க விளைவுகள் நிச்சயம் இருக்குது. மெயினாக இந்த ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க பார்த்தோன்னா தொடர்ந்து மருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சைக்காலஜிக்கலாக எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஓவர் திங்கிங் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது, சரியாக தூங்காமல் இருக்கிறேன், இந்த மாதிரி காரணங்களுக்கும் நம்ம பில்ஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கக்கூடிய தோல் நோய்கள், இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம வந்து அதிகமாக ஸ்டீராய்டு இருக்கிற மெடிசன் எடுக்கும்போது நிச்சயமாக அல்சர் அப்படின்றது வரும். ஸோ எந்த ஒரு நோய்க்குமே இயற்கை முறையில் நம்ம தீர்வு எடுக்கிறோம் அப்படின்னா பக்க விளைவுகள் இருக்காது. ஸோ இந்த வயிற்றுப்புண்ணுக்குமே நம்ம அந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வந்து மருந்துகள் எடுக்கிறோம், உணவு முறைகள் மாற்றம் கொண்டு வரும்போது ஸோ எக்ஸலண்ட்டாக அதற்கான தீர்வுகளும் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இந்த வயிற்றில் புண்ணுன்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுவுமே மற்ற சில நோய்கள் மாதிரி ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா அப்பப்போ மறுபடியும் காரமான ஒரு உணவுகள் மறுபடியும் வரும், அதிகமாக மாத்திரைகள் சாப்பிடும்போது மறுபடியும் அந்த வயிற்றுப்புண் மறுபடியும் மீண்டும் வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க, அது உண்மையா இல்லை ஒன்ஸ் போயிடுச்சுன்னா? இல்லை, ஒன்ஸ் நம்ம குணமாக்கிட்டோன்னா ஆனால் திரும்ப ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து அந்த சகிப்புத்தன்மை உடலோட வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும், ஆனால் வேர்க்கடலை சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி வருது, ஏசியில் உட்காந்தா தும்மல் வருது, பச்சை தண்ணியில் கொண்டு திரும்ப தும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்சர் அப்படின்றது என்னென்னா, நம்ம காரமான பச்சை மிளகா லைட்டாக சாப்பிட்டனாவே வயிறு எரியுதுன்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. ஸோ ஸ்பைசி ஃபுட் நம்ம எடுக்கிறோம் ஒரு அளவு தான், தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக அல்சர் அப்படின்றது வரும். ஒன்ஸ் நமக்கு அல்சர் இருக்குது, நான் கம்ப்ளீட்டாக இயற்கை மருந்துகள் சித்த மருந்துகள் எடுத்து க்யூர் பண்ணிட்டேன்னா லைஃப் லாங் நம்ம சில வழிமுறைகளை நிச்சயம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஆல்கஹால் எடுக்கிற நிறைய பேருக்கு ஸ்டொமக் அல்சர் இருக்கும். ஓகே, ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது சித்த மருத்துவத்தில்? சித்த மருத்துவத்தில் உணவே தான் மருந்து. ஸோ அல்சரை பொறுத்த வரைக்கும் அதுதான், எடுக்கிற உணவு மருந்தாக எடுக்கணும். ஸோ இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது எக்ஸ்டர்னலாக நமக்கு ஸ்கின்ல ஒரு ஊண்டு இருக்குது, புண்ணு இருக்குது அப்படின்னா மெடிசன் கொடுப்போம், அது வந்து ரெஸ்டில் தான் இருக்கும். ஆனால் ஸ்டொமக்கில் அப்படி கிடையாது, அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும். நம்ம ஃபுட்டும் எடுப்போம், அதை டைஜஷன் பண்ணணும், ஆசிட் செக்ரேஷன் இருக்கும், புண்ணையும் அதை ஆற்றிக்கணும். ஸோ அப்போ எடுக்கக்கூடிய உணவே புண்ணை ஆற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த காஃபி குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு காலையிலே நம்ம எடுக்கக்கூடிய அந்த முதல் உணவு அந்த இருக்கக்கூடிய புண்ணை வந்து ஆற்றக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நீராகாரம் எடுக்கிறேன், எடுக்கலாம் நிச்சயமாக. இந்த பழைய சாதத்தில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டோ தயிர் சேர்த்தோ நீராகாரம் எடுக்கிறேன், தேங்காய் பால் நிச்சயமாக எடுக்கலாம், தேங்காய் பாலில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து அந்த தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி கீரை வகைகளில் மிக சிறந்த இரண்டு கீரைகள், அகத்தி கீரையும் மணத்தக்காளி கீரையும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ அகத்திக்கீரை சாறு எடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஹாஃப் கிளாஸ் அரை கிளாஸ் ஒரு 60 ml அளவுக்கு சாறு எடுக்கிறோன்னா அதில் தண்ணீர் சேர்ந்து அந்த அகத்திக்கீரை சாறு எடுக்கலாம். மணத்தக்க அப்புறம் வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு மணத்தக்காளி கீரை அப்படியே போகிற போக்கிலே பறித்து வாயில் போட்டு மென்றுட்டே போவாங்க. அந்த மாதிரி மணத்தக்காளி கீரையும் நம்ம வந்து சாறாகவோ இல்லை சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். அதே மாதிரி ரொம்ப நாளாக தொடர்ந்து எனக்கு வயிற்றுப்புண் இருக்குன்னா சோம்பு பயன்படுத்தலாம். சோம்பு வந்து கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், உருண்டைகள் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2-3 உருண்டைகள் வாயில் போட்டு நம்ம மென்றுக்கிட்டே வரணும் போது ஸோ அந்த ஸ்வீட்டோட நம்ம வந்து விரும்பி சாப்பிட்றோம், வயிற்றில் இருக்கிற புண்கள் குணமாகும். இந்த கீரை மாதிரி சோம்பு கீரையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த சோம்பு கீரையில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு கீரையில் வந்து நம்ம சூப் மாதிரி அதை டெய்லி நம்ம குடிச்சிட்டு வரும்போது வயிற்றுப்புண்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும். நிறைய பேருக்கு சோம்பு கீரையே தெரியாது. நான் அதிகமான மருத்துவ குணங்கள் உள்ளே இருக்கக்கூடிய புண்கள் எந்த வகையான புண், இப்போ பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது, வாயில புண், நமக்கு வந்து ஸ்டொமக் அல்சர் இருக்கும், சோம்பு கீரை ரொம்ப சிறந்தது.
ஓகே டாக்டர், இந்த தேங்காய் பால்ன்ற ஒரு விஷயமா ரொம்ப ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்காங்க. அல்சர்னு பார்த்தாலே தேங்காய் பால் வெறும் வயத்தில் குடிக்கணும் அந்த மாதிரி, அது ஒர்க் ஆகுதா? நிச்சயமாக ஒர்க் ஆகும். ஏன்னா தாய்ப்பாலுக்கு இணையானது லாரிக் ஆசிட் வந்து இதில் தான் இருக்குது. ஸோ தாய்ப்பாலுக்கு இணையானதுன்னா தேங்காய் பால் தான். ஸோ அதனால் அதை எடுக்கும்போது என்னென்னா டெமுல்சன்ட், அதாவது உள் அழல் ஆற்றி, உள்ளே இருக்கக்கூடிய புண்களை, உள் அழல் ஆற்றி, அழல்னாவே வெப்பம், ஸோ அந்த வெப்பத்தை தணித்து உள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னா தேங்காய் பாலுக்கு இருக்குது. நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது ஒரு வயிற்றுப்புணுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தேங்காய் பால் நம்ம எப்போ எடுக்கலாம்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில், காலையில் நம்ம எழுந்திரிச்சோடனே கொஞ்சமாக ஒரு 100 ml அளவுக்கு எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம எதாவது ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரூட் வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுக்கிறோன்னா கொஞ்சம் தேங்காய் பால் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்பொழுது தான் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். அதே மாதிரி இந்த தேங்காய் பாலோட நம்ம கொடுக்குற சில மருந்துகளும் நம்ம சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதிமதுர சூர்ணம் இருக்குன்னா இந்த அதிமதுர சூர்ணத்தை தேங்காய் பாலில் கலந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அது நல்ல ஒரு சிறந்த தீர்வு. அதே மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையை தேங்காய் பாலோட நான் எப்படி எடுக்கலாம்னா, தேங்காய் பால் கொஞ்சம் எவ்வளோனா ஒரு 100 ml எடுக்கிறோன்னா அதே அளவுக்கு கொஞ்சம் மணத்தக்காளி கீரை சாரும் எடுக்கணும். ஈக்குவல் அமௌண்ட் இதுக்கு வந்து நெய், 100 ml நெய் எடுக்கணும். மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து காய்ச்ச போகிறோம். ஸோ காய்ச்சி நம்ம மருந்தாக அது எடுக்கும்பொழுது, ஸோ எவ்வளவு நாட்பட்ட ஒரு அல்சராக இருந்தாலும் இது கண்டிப்பாக நிச்சயம் வந்து குணமாகும். அதே மாதிரி அடுத்தது கருவேப்பிலை, நம்ம சாப்பாடில் இருந்தாவே எடுத்து போட்டு சாப்பிடும் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை வயிற்றுப்புண்ணை மிக சிறந்ததாக ஆற்றும். இந்த கருவேப்பிலையோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம், சீரகம், கொஞ்சம் ஓமம் சேர்த்து அரைத்து சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரியவங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்தோ இல்லை வாயில் போட்டு மோர் குடிச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னும் போது வயிற்றில் இருக்க புண்கள் வந்து குணமாகும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோன்னா அசைச்சூர்ணம் சொல்கிற ஒரு அருமையான ஒரு மருந்து இருக்குது. அசைச்சூர்ணம்னா சீரகத்தை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற மெடிசன், சீரகம் நம்ம அகத்தை வந்து சீர்படுத்தக்கூடியது. ஸோ அந்த அசை சூரணத்தை நம்ம வந்து வெந்நீரில் கலந்தோ இல்லை நார்மலாக வாட்டர்லையோ இல்லை மோரில் கலந்தோ குடிக்கும்போது புண்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்குது, வயிற்றுப்புண் இப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த மருந்துகளை எடுக்கலாம். அதே மாதிரி குண்ம குடோரி மெழுகுன்ற சித்த மருந்தும் இருக்குது. இது கொஞ்சம் உயர்வான மருந்து, மருத்துவர் ஆலோசனைப்படி இது எடுக்கும்போதும் எவ்வளவு நாள்பட்ட அந்த எண் வகை குண்மத்துக்குமே இது சிறந்தது அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்தந்த விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உணவு பொருளே இப்போ எலுமிச்சப்பழம், ஆசிட் அதிகமாக இருக்கிற அந்த உணவுகள்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன எடுக்கக்கூடாது அல்சர் பேஷண்ட்? அல்சர் பேஷண்ட் வந்து உணவு பார்க்கும்போது அடுத்தது மனம் சார்ந்து சில விஷயங்கள், நல்ல உறக்கம்ன்றது அவசியம். ரொம்ப நேரம் நான் வந்து கண் முழிச்சு வேலை பார்க்குறேன், அதை அவாய்ட் பண்ணணும். ரொம்ப டென்ஷன் ஆகிறேன், சின்ன சின்ன விஷயங்கிறதுக்கும் அதிகமாக நான் டென்ஷன் ஆகிறேன்றதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஹெல்த்தியான டயட், நான் எடுக்கக்கூடிய டயட்டில் அதிகமாக காரமோ இல்லை ஸ்பைசஸ் நிறைய இருக்கிற உணவுகளோ நம்ம அவாய்ட் பண்ணணும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம எண்ணெயில் பொரித்த உணவுகள், அது வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும், ஸோ அதையும் அவாய்ட் பண்ணணும். கிழங்கு வகைகள் இதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வாயு வந்து உடலில் சேர ஆரம்பிக்கும் கிழங்கு எடுக்கும்போது, அதாவது தொடர்வாத பந்தம் அல்லாது குண்மம் வராது அப்படின்னு சொல்லணும். ஸோ வாதம் சம்மந்தப்பட்ட உணவுகள் நம்ம நிறைய எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, ஸோ குண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்சர் வரும். ஸோ வாதம் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். மேம், நீங்கள் வந்துட்டு இப்போது அல்சர் இருக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து இழுத்து பிடிக்கும், அதை ஃபீல் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து அல்சர் பேஷண்ட் அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இந்த இடம் பிடிக்குது, நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் கூட வரும் இல்லையா? நிச்சயமாக வரும் ஹார்ட் ப்ராப்ளம். அது நிறைய பேர் இதனால் பயந்துட்டு ஈஸி எக்கோலாம் எடுத்துட்டேன் ஆனால் நார்மலாக இருக்கு, ஆனால் அந்த வலி போகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அல்சர் இருக்குன்னா நம்ம நெஞ்சு பகுதியில் ஒரு குத்தல் வலி, மூச்சு பிடிப்புன்னு சொல்லுவோம், மூச்சு விடவே சிரமமாக இருக்குது, நெஞ்சு மேலே ஏதோ பாரமாக கட்டையோ கல்லோ வச்ச மாதிரி இருக்குது, தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகுலையும் வந்து ஒரு குத்தல் வலி இருக்கும். இது எல்லாமே அல்சர் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான். நம்ம இசிஜி எக்கோலாம் பார்த்தா நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப நாளாக எனக்கு என்னன்னே தெரில, ஆனால் இது இருக்குன்னா இது நிச்சயமான அல்சர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள், அந்த புண்களை வந்து குணமாற்றுவதற்கான என்னென்ன வழிமுறைகள், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நிறைய பேர் காலையில் ஃபுட் எடுக்க மாட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. காலையில் சாப்பிடும்போது டேரெக்டாக லஞ்ச் எடுப்பேன். காலையில் நிச்சயமாக நம்ம வந்து ஆசிட் செக்ரேஷன், நைட் எல்லாம் வந்து நமக்கு ஃபுட் டைஜஷன் ஆகிட்டு ஆசிட் செக்ரேஷன் நிறைய இருக்கும். காலையில் நம்ம ஃபுட்டு நிச்சயமாக எடுக்கணும். ஸோ அந்த எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம எடுக்கிறது, நான் சொன்ன மாதிரி அந்த ஆசிடை வந்து
பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவுகளை நிச்சயம் காலையில் எடுக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. நைட்டில் ரொம்ப நேரம் கழித்து நம்ம ஃபுட் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். டாக்டர், வயிற்றுப்புண் சம்மந்தமான நிறைய விஷயங்கள், நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விஷயங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.